ராணி சுப்பிரமணி மற்றும் கிராம சுகாதார செவிலியர் திருமதி கலா அவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்து தர்மபுரி வட்டாரம் நல்லாசைனஹள்ளி கிராம பஞ்சாயத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சேட்டு என்கின்ற சிவகுமார், கிராம சுகாதார செவிலியர் திருமதி காமாட்சி ஆகியோருக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்து தர்மபுரி வட்டாரம் வெள்ளோள்ளி கிராம பஞ்சாயத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி லட்சுமி பெரியசாமி, கிராம சுகாதார செவிலியர் திருமதி விஜயலட்சுமி ஆகியோருக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து தர்மபுரி வட்டாரம் கே நடுஹள்ளி கிராம பஞ்சாயத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் திரு அப்பாமணி மற்றும் கிராம சுகாதார செவிலியர் திருமதி செல்வி ஆகியோருக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து தர்மபுரி வட்டாரம் கடகத்தூர் கிராம பஞ்சாயத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஐவண்ணன் மற்றும் கிராம சுகாதார செவிலியர் திருமதி தீபா ஆகியோருக்கு பரிசு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்து பாலக்கோடு வட்டாரம் பூகானஹள்ளி கிராம பஞ்சாயத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் திரு முருகன் மற்றும் கிராம சுகாதார செவிலியர் திருமதி அன்புமேரி ஆகியோருக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து காரிமங்கலம் வட்டாரம் பொம்மஹள்ளி கிராம பஞ்சாயத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் திரு தீர்த்தகிரி மற்றும் செவிலியர் திருமதி தேவகி அவர்கள் தர்மபுரியில் சிசு தீவிர சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு செய்ய. தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதன்முறையாக தர்மபுரி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியினை தான் நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மைய கட்டிடத்தினை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து மக்களுக்கான அந்த மருத்துவ சேவையினை திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கட்டிடத்தில் 4 தளங்கள் அமைந்துள்ளது. கீழ்த்தளத்தில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஒரு இடவசதியும், அதே போல ஆக்சிஜன் கட்டுப்பாட்டு அறை, பார்வையாளர்கள் காத்திருப்பு அறை, மருந்தகம், மின் அறை என கீழ்த்தளத்தில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இதே போல தரைதளத்தில் 33 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு பிரிவாக இந்த மருத்துவமனை வளாகம் திகழ்கிறது. தரைதளத்தில் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் பிரசவ பிரிவுகள், காத்திருப்பதற்கான அறை என இந்த 33 படுக்கை வசதிகளுடன் தரைதளத்தில் மருத்துவ வசதி இந்த கட்டிடத்தில் செய்யப்பட்டுள்ளது. முதல் தளத்தில் 22 படுக்கைகள் கொண்ட அறுவை சிகிச்சை அரங்குகள், தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் பிரசவத்திற்கு பின் கவனிப்பு பிரிவு என முதல் தளத்தில் மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவசியங்கள் செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது தளத்தில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு, இந்த பிரிவில் 95 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவ சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல மூன்றாவது தளத்தில் பிரசவத்திற்கு பின் கவனிப்பு பிரிவுகள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரிவுகள் என 50 படுக்கைகள் வசதிகள் என மொத்தம் இந்த கட்டிடத்தில் 4 தளங்களையும் சேர்த்து 200 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவ வசதிகள் இந்த சிகிச்சை மையத்தில் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டத்திற்கு முதன் முதலாக வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பில் பொதுப்பணித்துறை சார்பில் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தினை திறந்து வைத்து மருத்துவ சேவைகளை மக்களுக்கு வந்து துவங்கி இருக்கிறார். தமிழகத்தில் முதலமைச்சரான பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு செய்து வருகிறார் முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில்தான் தர்மபுரியில் தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் சுமார் 10 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மற்றும் தீவிர சிகிச்சை பராமரிப்பு மைய கட்டிடத்தினை திறந்து வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட அந்த நீரேற்று நிலையம், சுத்திகரிப்பு நிலையங்களையும் பார்வையிட இருக்கிறார். நிகழ்ச்சியின் பகுதியாகத்தான் முதலமைச்சர் அவர்கள் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். ஒகேனக்கல் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்ததாக வத்தல் மலைக்கு சென்று நேரில் சென்று மலை கிராம மக்கள் விவசாயிகளை நேரில் சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழக முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்க இருக்கிறார்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.